ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரெயின்போ ட்ராமா சேனல். லாஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி நோவா வந்து காவோட வீட்டு வாசல் மாடி பார்த்து ஷாக் ஆகிருப்போம். இப்போ அப்படியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இந்த நோ பையனா ஏதோ ஃபுட் டெலிவரி பண்ணுற பையன் மாதிரி கா வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். காவோட அம்மா வந்து இவன் கையில் இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கதை பார்த்துட்டு என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி, மாஸ்டர்ஜி வந்து டியூஷன் எடுத்ததால எனக்கு நல்ல ஸ்கோர் கிடைச்சிருச்சு, அதனால என்னோட அப்பா வந்து ட்ரீட் கொடுக்க சொன்னார். அதான் ஆண்டி, உங்களுக்காக சீ ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். காவும் காவோட அம்மாவும் ஒரு நிமிஷம் மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிறாங்க. இவங்க எப்படி பாக்குறது பாத்துட்டு ஆண்டி என்ன உள்ள எல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். உண்மையை சொல்ல போனா இவன் எல்லாம் உள்ள விடாம அப்படியே அடிச்சு துரத்துறது நல்லது. இருந்தாலும் என்ன பண்ண, வீட்டுக்கு வந்த விருந்தாளியா உபசரித்தது தானே மரியாதை, அதனால உள்ள கூப்பிடுறாங்க. காபி இவனை பார்க்கும் போதெல்லாம் என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி பயம் கலந்த குழப்பத்திலேயே இருக்கான். இப்பயும் இவனை பார்த்த உடனே காவுக்கு அப்படிதான் இருக்குது. உள்ள போன உடனே அவன் என்ன அவ்வளவு பணிவா பேசியிருக்கான். காவோட அம்மா விட்டு போன பிறகு மாஸ்டர்ஜி என் மேல கோபமா என்ன, ஏன் வந்ததுல இருந்து எதுவுமே பேச முடியுங்க அப்படின்னு கேக்குறான். நோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நீ ஏதோ ஒரு பண்ணது. சரி, பெட்டி வந்து உன்னை தள்ளி விட்டது வந்து உங்க அப்பா கிட்ட சொன்னியா என்ன அப்படி காவ வந்து கேக்குறான். அட இல்ல மாஸ்டர்ஜி, நான் எதையும் சொல்லல, நான் இதெல்லாம் சொல்ல போறேன். எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பெட்டிய சும்மாவே விட மாட்டாரு, அதனாலதான் என் அப்பாவோட சொல்லவே இல்லை அப்படின்னு ஏதோ பெருந்தன்மை பேசுவே பேசியிருக்கான். இவன் சொன்னதை கேட்டவொடனே காவ தான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அது மட்டுமா, பெட்டி அப்படி பண்ணதுக்கு இவன் கிட்ட மன்னிப்பு வேற கேக்குறான். மாஸ்டர்ஜி, நீங்க ஏன் மன்னிப்புலாம் கேக்குறீங்க, தப்பு பண்ணது நீங்க இல்லைல்ல, பிறகே மன்னிப்பு கேக்குறீங்க அப்படிங்கறது ரொம்ப அழுத்தமா அந்த நோப்பை வந்து சொல்லிக்கிட்டான். இவன் இப்படி பேசுறதை பார்த்துட்டு எனக்கு இப்ப உன்கிட்ட இருந்து ஒரு உண்மை தெரிஞ்சாகும், இதெல்லாம் நீ தான் பிளான் போட்டு பண்ணியா என்ன அப்படின்னு காவ் கேக்குறான். காவுக்கு இப்பதான்ப்பா இவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிக்குது. அந்த நோப்பைய என்னன்னா காவ் கேட்ட கேள்விக்கு வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படி மொழி மொழி முடிச்சுட்டே இருக்கான். காவ் வச்சக்கணுமாக அவனே பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா நோவோட கண்ணு வந்து பயத்துல அங்கிட்டும் அலைஞ்சிட்டே இருக்குது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம. அதுக்குள்ள காவோட அம்மா வந்து ஸ்வீட் ரெடி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவ் இப்பயும் அவனையே தான் பாத்துக்கிருக்கான். காவ் இப்படி பாக்குறத பாத்துட்டு இப்ப காவ் கேட்ட கேள்விக்கு இவனுக்கு ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி, ஐயோ ஆண்டி நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன், எப்பயோ சாப்பிட்டேன் ஆண்டி, நீங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நானே ஃபுல் பிளேட்டே சாப்பிடுவேன் அப்படின்னு பிளேட்டையே மாத்திடுறான். என்னமா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான் பாருங்களேன். காவ் இன்னும் அவனையே தான் பாத்துக்கிருக்கான். இந்த தடவை இவனுக்கு போன் கால் வந்துருது. இவன் போன் பேசிட்டே வெளியே வரும்போது தான் பெட்டி இவனை பார்த்துருக்கான். பெட்டி இவனை பார்த்த உடனே டெஸ்ட் இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறான். டே பெட்டி, என்ன கேள்விடா இது, நான் என் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு டின்னருக்கு வந்திருக்கேன். ஆமா, இப்ப ஒன்னும் யாரோட வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சது, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ரொம்ப ஓவரா பேசுறான். டே சிறுவண்டு, வாய மூறியா இல்லைன்னா வாய உடச்சு குழவன்னு ஆக்கிடுவேன்டா அப்படின்னு பெட்டி வந்து அவன் மிரட்டான். இந்த நோப்பையனா, டே பெட்டி நான் ஏன் வாய மூடணும், இதுக்கு முன்னாடி வரைக்காச்சும் நீ காவோட ஃப்ரெண்டு அப்படிங்கறதால நான் சும்மா விட்டேன், ஆனா இப்ப அப்படி கூட இல்லவே இல்லடா, இப்ப நீ ஓவர் பேசணும்னு வையே, இப்ப நீ ஏதோ சொன்னியே வாய உடச்சு கொல கொலன்னு வேண்டும், அதை நானே செய்வேன்டா, என்ன புரிஞ்சுச்சா, ஒழுங்கு முறையில திரும்பி போயிடுடா அப்படின்னு மறுட்டிக்கிட்டான். டே சிறுவண்டு, உனக்கு என்ன அவ்வளவு தைரியமாடா? ஆமா தைரியம் தான்டா, உங்க ரெண்டு பேத்துக்கு முன்னே பிரேக்கப் பண்ணதுக்கே நான் தான்டா காரணம். என்ன இப்ப உன்னால என்னடா பண்ண முடியும், ஒண்ணுதே முடியாது. நோ சொன்னதை கேட்ட உடனே பெட்டி அவன் அடிக்க போயிருக்கான். டே பெட்டி, இப்ப மட்டும் நீ என்ன அடிக்க வந்த என் அப்பா கிட்ட போட்டு விட்டுறா அப்படின்னு பயப்படுறான். இவ்வளவு பயப்படுறாங்க, இருந்தாலும் பாருங்க எப்படி ஓவரா பேசுறாங்க. டே பெட்டி, இப்ப காவ் வந்து ரொம்ப பாவம்டா, உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்அப் பண்ணதால காவ் கொஞ்சம் கிளீனா இருக்கான், இருந்தாலும் பரவாயில்ல. அவனோட தோலை வந்து இல்ல இல்ல இல்ல, அவனோட தலையை வந்து என் மேல சாய்க்க வச்சு நான் ஆறுதலா பேசிக்கிறேன் சரியா. காவை எப்படி உங்ககிட்ட இருந்து பிரிச்சேன்னு பாத்துல பாரு, சண்டை நடந்த கொஞ்ச நாள்லயே அவங்க என்னை வந்து டின்னர் கூப்பிட்டுருக்காங்க, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து என்ன வேணும் நடக்கலாம், அப்ப நீ காவ் கிட்ட வந்து முழுசா நெருங்கவே முடியாதுடா. அப்புறம் உள்ள என் மாமியாரும் என் பாய் ஃப்ரெண்டும் வெயிட் பண்றாங்க, ஏதாச்சும் டிஷ்யூ பேப்பர் இருந்தா அழுகையை தொடச்சிட்டு வீட்டுக்கு போய் சேர வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோப்பை உள்ள போயிடுறான். பெட்டிக்கு இவன் பேசுறதா கேட்டு கேட்டு அப்படி டென்ஷன் ஆகுது, பொம்மையை போட்டு அப்படி அழுத்தறதுன்னு அழுத்திக்கிட்டே இருக்கான். இந்த பொம்மை அழுத்துற சீனை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை வச்சுதான் பிரச்சனையே முடிய போகுது, அது எப்படி முடிய போகுது அப்படிங்கிறது வந்து போக போக போகும். இப்ப இந்த நோ போயணும்னா வீட்டுக்குள்ள வந்தவொடனே என்னோட போனுக்கு வந்து சார்ஜ் போயிடுச்சு, சார்ஜர் வேணும் அப்படின்னு கேக்குறான். காவும் உள்ள சார்ஜருக்கு போய் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். அவன் உள்ள போனோடனே காவ் போனை வந்து பாக்குறான். காவ் போனுக்கு வந்து பெட்டி வந்து மெசேஜ் அனுப்பிக்கான். காவ், நீ கெஞ்சியும் நான் பேசுறதான், என்ன மன்னிச்சிரு, என் கூட பேசு காவ் அப்படின்னு சொல்லி பெட்டி வந்து மெசேஜ் அனுப்பிக்கான். இந்த மெசேஜை மட்டும் காவ் பார்த்தான், இவனுக்கு ரெண்டு பேரும் இப்பயே சேர்ந்துருவாங்க, இல்ல 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 ஆட்டையை களைச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டே இருக்கான். அப்பதான் அன்னைக்கு வந்து காவ் வந்து போனை அன்லாக் பண்ணி கொடுக்கும் போது
பாஸ்வேர்டை வந்து இந்த நோப்பை பார்த்துருப்போம்ல, அது வந்து இவனுக்கு ஞாபகம் வருது. அதை வச்சு பாஸ்வேர்டை போட்டுருந்தான். இதுல இருந்து என்ன தெரியுது, பக்கத்துல இருக்கவங்க பாக்குற மாதிரி பாஸ்வேர்டை போடவே கூடாது, அதே நேரம் ஒரே நம்பரையும் பாஸ்வேர்டை போடவே கூடாது. பாருங்க இப்ப இதெல்லாம் நடந்ததாலதான் இந்த சிறுவன் வந்து போன்ல இருந்து லாக்கை எடுத்து விட்டு அந்த மெசேஜ் வந்து டெலிட் பண்ணி விட்டுருக்குது. காவம் மட்டும் இப்ப இந்த மெசேஜை பார்த்திருந்தானா இப்பயே பெட்டியை பக்கம் ஓடி போயிருப்பான். சிறுவன் என்ன விஷமத்தனமான வேலையெல்லாம் செய்து பாருங்களேன், இந்த நோவோட சதி செயலெல்லாம் பாவம் காவுதான் கதிகலைக்கு போயிருக்கான். இந்த பக்கம் காவு கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரலன்னு பெட்டி ரொம்ப டென்ஷன் ஆகி சாந்தி கிட்ட வந்து புலம்பியிருக்கான். இந்த காவுக்கு இப்ப எவ்வளவு பிரச்சனை இந்த சிறுவனாலதான் வந்ததுன்னு தெரிஞ்சிருந்தோம், அவனை கூப்பிட்டு விருந்து வச்சிருக்கானா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இது வந்து என்ன நல்லா தெரியுது, ஒண்ணு அவன் என்ன வெறுக்கணும் இல்ல அந்த நோக்கு வந்து அவனோட மனசுல வந்து இடத்த கொடுத்துக்கணும் அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். பெட்டி, நம்ம கண்ணால பாக்குறது வந்து சம்டைம்ஸ் பொய்யா கூட இருக்கலாம், மெய் எது நாம தான் ஆராயணும் அப்படின்னு சாண்டி வந்து சொல்லியிருக்காரு. இங்க பாரு சாண்டி, இதுல என்ன ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு, இனி வாழ்க்கை போற போக்குல வந்து அப்படியே மாறிக்கிட வேண்டியதுதான், இனிமே எனக்கு என்னோட தனிமை மட்டும் தான் இனிமை அப்படின்னு வாழ்க்கையில எல்லாத்தையும் தொலைச்ச மாதிரி பெட்டி பேசியிருக்கான். பெட்டி இப்படி முனிவர் மாதிரி பேசுறத பார்த்துட்டு, பெட்டி நீ என்ன கா கூட பிரேக்கப் பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டியா அப்படின்னு சாண்டி அதை கேக்குறா. அப்படியும் கூட இருக்கலாம், என்னமோ என்னால காவு இல்லாம வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்னு பெட்டி ஒரு பெரிய முடிவே எடுத்துடுறான். பெட்டி பையா, ஏன் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்தீங்க, எல்லாம் இந்த நோப்பையனாலதான், இந்த நோப்பையனை திட்டுறதுமே தனியா ஒரு எபிசோட் இருக்கு. அதை பிறகு பாக்கலாம், இப்ப அடுத்த சீனுக்கு போயிடலாம். இப்ப சன் கேஃபேல வந்து பிளாக் காஃபியை குடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா பக்கத்துல மார்க்கும் இருக்கான். சன் குடிச்சிட்டு வச்சு பிளாக் காஃபி எடுத்து மார்க் குடிச்சிட்டு, ஏன்டா லூசு ஏன்டா இவ்வளவு காட்டாம போட்டிருக்க அப்படின்னு மார்க்கும் திரிக்கிறதுதான். டே மார்க், பிளாக் காஃபினா இப்படி தானே இருக்கணும், இப்படி குடிக்கிறவங்களுக்கு தானே சூப்பர் கூல் அப்படின்னு சொல்லுவாங்க சன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே சன், எனக்கு சுகர் வியாதியாடா, சீனிய போடுறா அப்படின்னு மார்க்கும் சொல்லியிருக்கான். சீனிய போட முடியாதுன்னா முடியாதுடா அப்படின்னு சன்னு சொல்லியிருக்கான். தண்ணி இப்படி பேசுறத பார்த்துட்டு, டே சன்னு நீ திருந்தவே மாட்டடா அப்படின்னு மார்க் வந்து பொழந்த மாதிரி கோச்சிட்டு போயிருக்கான். டே மார்க் போகாதடா, சீனிய போடுறடா அப்படின்னு சன் வந்து கத்தியிருக்கான். அவன் போன பிறகு என்ன தனியா உட்காந்துருச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா இவங்க ட்ரெஸ் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நாம நினைப்போம், ஆனா அதுதான் இல்ல. டேரக்டர் இங்க ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்டே நமக்கு வச்சிருக்காரு. இது எல்லாமே சன்னோட கனவு தான்ப்பா, மார்க் இல்லாத ஏகத்துல வந்து மார்க் கூட இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிறான் போல இருக்கு. சன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா மார்க்கோட நிலைமை அதை விட மோசமா இருக்குது. பித்து பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் எதையோ யோசிச்சுட்டே இருக்கான். இப்ப அடுத்த சீன்ல வந்து ரெயினை தான் காட்டுறாங்க. இவன் என்னன்னா மேனோக்காக வெயிட் பண்ணியிருக்கான். மேனோ இதை பார்த்தோன்னே, சார் என்ன மறுபடியும் வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா என்ன அப்படின்னு மேனோ வந்து கேட்குறான். இல்ல மேனோ இப்ப நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான். தே ரெயின், யாருமே இப்படி என்கிட்ட வந்து டேரக்டா அப்ரோச் பண்ணதே இல்லை தெரியுமா அப்படின்னு மேனா வந்து சொல்றான். மேனோமா, அதான் நான் அப்ரோச் பண்றேன்ல, நான் ரொம்ப சூப்பரா அப்ரோச் பண்ணுவேனே, ஓகேயா நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு ரெயின் வந்து சொல்லிக்கிட்டுதான். டே ரெயின், எனக்கு இப்ப மனசே உடஞ்சு போன மாதிரி இருக்கு அப்படின்னு மேனோ சொன்ன உடனே, என்னது என் மேனோக்கும் மனசு உடஞ்சு போச்சா, சொல்லு எந்த இடியட் மனசை உடைச்சது சொல்லு, மேனா சொல்லு, யாரு உடைச்சாலும் சரி நான் எப்படி பாடம் சொல்லி கொடுக்க மட்டும் பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாதுல, பார்க்கதான் காமெடி பீஸ் மாதிரி இருப்பேன் ஆனா களத்துல இறங்கிட்டேன் சூப்பர் சூப்பரா எனக்கே சேலஞ்ச் விடுற மாதிரி அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவேன். சொல்லு மேடம், சொல்லு சொல்லு சொல்லு, நான் கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு ரெயின் வந்து சொல்லியிருந்தான். ரெயின், நீ இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றதால நான் சொல்றேன், ஓ ஃப்ரெண்டு தான், இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு மேனோ வந்து கேட்டான். மேனோமா, அவனோட அண்ணேமா, அப்படின்னா எனக்கு மச்சாமா, என் மச்சாம எப்படி கை வைக்கிறது சொல்லு, நான் என் மச்சாம மட்டும் கை வச்சிட்டேன்னா பிறகு கல்யாணத்தப்ப உன் கையை பிடிச்சி யார் என் கையில கொடுப்பா அப்படின்னு போற போக்குல கல்யாணத்தை பத்தி நான் பேச ஆரம்பிச்சிருந்தான். ட்ரெயின் இப்படி பேசுறதை கேட்டவுடனே மேனோ சிரிச்சிருக்கா. மேனோ, உன்ன மாதிரி அழகான பொண்ணுகளையும் மனசு உடஞ்சி போகவே கூடாதுப்பா, உன்னோட மனசு இப்ப சரி பண்ண கடல் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து உன் கண்ணாடி இன்னும் 10 செகண்ட் அனுப்பி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு 10, 9, 8, 7, 5 அப்படின்னு கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தான். அட இருப்பா, அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் யாருன்னா அது ரெயின் தான் அப்படின்னு மேலவே சொல்லிடுறான். இப்ப இந்த மூணு ஜோடியில வந்து இந்த ஜோடியோட ரூட் வந்து கிளியர் சேர்ந்துட்டாங்க. கலவரமா போற எபிசோட்ல வந்து நம்மளை கொஞ்சம் சிரிக்க வைக்க இந்த சீன் வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்ப அடுத்த சீன்ல வந்து காவை தான் கட்டுறாங்க. காவ அவனோட அம்மாவோட ஸ்கூல் ஒர்க் எல்லாம் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கான். காவ இப்படி எல்லாம் பண்றது பார்த்துட்டு பக்கத்துல உள்ள ஆண்டி வந்து, அட என்ன ஒரு பொறுப்புள்ள பையன், இந்த மாதிரி பையனை தான் வளர்ச்சி தெரியிருக்கு, எங்க சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு, ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க, அடுத்த மாசமே பேசி முடிச்சு வச்சுன்னா 10 மாசத்துல உன் கையில வந்து பேர குழந்தை தவழ்ந்து விட்டுருவோம் அப்படின்னு எந்த அளவுக்கு யோசிச்சு பேசியிருக்காங்க பாருங்களேன். இந்த ஆண்டிய ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ண சொன்னா என்ன வேலை பாக்குறாங்க பாருங்க. காவு எதுவுமே பெருசா கண்டுகிடவே இல்லை. இப்ப ஜூன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கு, டேய் காவு உயிரோட இருந்தா நைட்டு ட்ரிங்க் பண்ண வந்துடுடா அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். இங்கிட்டு பெட்டிக்கு மெசேஜ் தட்டி விட்டுருக்கான்.
ஏதோ சேர்த்து வைக்க பிளான் பண்ணிருக்காங்க போலயே. இந்த ஜூன் பை பிளான பாருங்களேன், ரெண்டு பேர் வருவாங்களா, ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவாங்களா, வீட்டுக்கு ஒன்னாவே போவாங்களா, அடுத்து டச்சிங் டச்சிங்க, அடுத்து கிசிங் கிசிங் நடக்குமா, பையன் எப்படி யோசிக்கிறா பாருங்களேன். ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்துவீங்கன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே பேசிக்கிட்டான். இவன்லாம் என்ன செய்ய சரியான அரக்கிற்கா இருக்கும் போல இருக்கேன். இவங்கெல்லாம் பேசிக்கிட்ட நேரத்துல காவங்க வந்துடுறான். காவின் கண்கள் வந்தவுடன் யாரையோ தேடுகிறது, இருந்தாலும் சமாதானப்படுத்தி கொண்டு உட்காந்துடுறான். வந்த உடனே பாத்திரம் ஆச்சு, எக்ஸாம்ல எப்படி பண்ணிருக்கீங்க, இன்டர்ன்ஷிப்ல எங்க போயிருக்கீங்க அப்படின்னு சும்மா ஃபார்மலா நாலு வார்த்தை கேட்கறான். நான் அங்க போறேன், இங்க போறேன், இன்டர்ன்ஷிப்ல ஆரம்பிச்சு மூணு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சி பேசி விளையாண்டுகிட்டே இருக்காங்க. காவின் தான் ரொம்ப சைலண்டா தான் இருக்கான். காவல் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு, டேய் நீ பேசுறா நீ பேசுறா அப்படின்னு மூணு பேரும் முகத்த முகத்த பார்த்துருக்காங்க. கடைசியில டேய் ஜூன், இதுக்கு நீ தான்டா சரிப்பட்டு வருவ அப்படின்னு சொல்லி ஜூனை பேச வைக்கிறாங்க. டேய் காவ், பெட்டி இன்னைக்கு நைட் இங்கே வருவான்டா அப்படின்னு ஜூன் வந்து சொல்லிக்கிட்டு தான். டேய் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, பெட்டியும் வருவான்னு தெரியும்டா, ஆனால் என்ன பார்ப்பான்னு தெரியலையே அப்படின்னு காவ் வந்து சொல்லியிருக்கான். டேய் காவ், டோன்ட் வரி டா, பி ஹாப்பி ஓகேவா, வா சேர் சொல்லி ட்ரிங்க் பண்ணுவோம் அப்படின்னு ஜூன் வந்து காவை கொஞ்சம் ஹாப்பி மூடு கொண்டு வர பார்க்குறான். இருந்தாலும் காவ் வந்து டல்லாகவே இருக்கான். சரி இருங்க நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறான். டோரை ஓப்பன் பண்ணுறான், அங்கே பெட்டி நிற்கிறான். பெட்டி காவை பார்த்ததும் பார்க்காத மாதிரியே வெளியே போயிடுறான். வெளியே வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கான். கா பக்கத்துல வந்து உட்காந்தவனே ஏதோ ஜென்ம எதிரியை பார்த்த மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு ரெண்டு அடி தள்ளி உட்காந்துட்டான். இவனுக்கு ரெண்டு பேரும் இப்படியே விட்டு வச்சா ஆட்டைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் எதையோ யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தாடா வந்து ஸ்டார்ட் பண்றான். டேய் என்னடா பண்றீங்க, நம்ம வந்திருக்க இடம் பார்டா, எல்லாம் விடல, ஏன் டைட்டானிக் கப்பல் முழுகின மாதிரி இப்படி இருக்கீங்க, சிரிங்களேண்டா அப்படின்னு சொல்லியிருக்கான். தாடா மிஷன் ஃபெயில், ரெண்டு பேரும் நோ லாஃபிங். அடுத்ததாக ஜூன் பால் போடுகிறான், அவனோட மிஷனும் ஃபெயிலு. அடுத்ததாக நம்முடைய நம்பிக்கை நாயகி, தங்க தாரகை, இளைஞர்களின் கனவு கண்ணி சாண்டி அவர்களது உடைய ஆரம்பிக்கிறார்கள். சாண்டி எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னா, இவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்த சில்விஷ வேலை விஷம வேலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை கேட்டு இந்த ஜூன் தாடா தான் சிறு சிறுன்னு சிரிச்சிருக்காங்க. காவும் பெட்டி என்னன்னா, எங்களுக்கு சிரிப்பே வரல அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இப்போ பார்ல பாடுற பாட்டு லவர் சம்மந்தமான பாட்டாவே இருக்குது. இந்த பாட்டோட ஃபீலோடைய காவ் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கையை வந்து பெட்டி பக்கம் கொண்டு போய்கிட்டான். பெட்டியும் நோட் பண்றான், ஒரு நிமிஷம் சாண்டி சொன்னது, அப்பா சொன்னது, இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவனோட மனசு ஒத்துக்கணும் தோணுது. திடீர்னு என்ன தெரியல, அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல் கிட்ட வச்சு திடீர் போகல, அது அவன் ஞாபகம் வந்துடுது. அந்த ஞாபகம் வந்த உடனே கையை வேகம் எடுத்துட்டு ஒரு வெக்க உள்ள நட்டுட்டு, சரி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிடுறான். இவங்க மூணு பேரும் டே காவ் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு போட ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. காவும் வேகமா வெளியே ஓடி போய் பெட்டி கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறான். இப்ப என்னடா உனக்கு வேணும், எதுக்கு என்ன இப்படி ஃபாலோ பண்ணிருக்கா அப்படின்னு பெட்டி கத்திக்கிறான். பெட்டி நீனும் என் மேல கோபமா தான் இருக்கியா அப்படின்னு காவம் வந்து கேட்கிறான். பெட்டி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாது, ஆமா நீ அந்த சிறுவன் நோவோ இப்ப புறா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். பெட்டி இந்த கேள்வி கேட்டவுடனே, பெட்டி நீ என்ன பேசுற, நீ ஜலசா ஃபீல் பண்ணு புரியுது, ஆனா எங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லடா, நான் இப்ப அவனை பாக்குறத கூட இல்லடா அப்படின்னு காவ் சொன்ன உடனே பெட்டி அன்னைக்கு காவ் வீட்டு வாசல் வந்து நோவை பாத்துருப்போம்ல, அதுதான் பெட்டிக்கு ஞாபகம் வருது. ஏண்டா மறுபடியும் மறுபடியும் பொய் பொய்யா சொல்லியிருக்கா அப்படின்னு பெட்டி திட்டிட்டு போயிடுறான். காவுக்கே பெட்டிக்கிட்ட எப்படி பேசி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரி செய்யணும்னு தெரியாம குழப்பத்திருக்கான். இதுல கூட கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி நோவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன காவுக்கு கால் பண்ணி நோ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான், அவன் வந்து கூப்பிட்டு போவாளே அப்படின்னு கூட இருக்கான். நான் ஏண்டா வரணும், அவனோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு காவு வந்து சொல்லியிருக்கான். நோவோட அப்பாவுக்கு தெரியாம தான் வந்திருக்கான், தெரிஞ்ச பெரிய பிரச்சனை வாங்க வாங்க அப்படின்னு கூட இருக்காங்க. இப்ப நான் இருக்க பிரச்சனைல என்னால வர முடியாதுரா அப்படின்னு காவும் சொல்லியிருக்கான். பிளீஸ் இப்ப நீங்க மட்டும் வரலாட்டியே அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ண வேண்டியிருக்கும், அவங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து கூப்பிட்டு போங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏண்டா அவனோட கான்டாக்ட்ல எத்தனை நம்பர் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஏண்டா பர்டிகுலர் காவை மட்டும் கூப்பிடுறீங்க, ஒருவேளை இதுவும் இந்த நோவோட சதி செயல ஒன்னா இருக்கும் போலயே. காவு பரிதாபப்பட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். குடிபோதில போகும்போதே இதை உளறிக்கிட்டே போயிட்டு இருக்கான். காவை அதெல்லாம் கண்டுக்காம சேஃப்டியா அவன் வீட்டுக்கு கூட்டு போய் சேர்த்துட்டு ஃபேஸ் கையெல்லாம் தொடச்சு விட்டு, இனிமேல் இப்படிலாம் பண்ணாதனும், நீ இன்னும் சின்ன பையன்தான் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு காவ் வந்து புத்திமதி சொல்லியிருக்கான். காவ் நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவ் கையை இருக்காம பிடிச்சிருக்கான். காவும் கையை உதறி விட்டுட்டு எஞ்சி போக முயற்சி பண்றான். ஆனா நோவ் வந்து கையை இருக்காம பிடிச்சிட்டு, காவ் எங்கேயும் போகாத, நைட் இங்கேயே எவ்வளோ ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு கையை விடவே படிக்கிறான். காவை அப்படியே கையை உதறிட்டு எஞ்சி போறான். அதுக்குள்ளே நோ என்ன காவ இருக்காம கட்டிபிடிச்சிட்டு, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம கட்டிபிடிச்சிடுறான். காவ அவனோட புடியிலேருந்து விடுபட்டு, டேய் நோ எனக்கு தான் உங்களை பிடிக்கவே பிடிக்காதுடா, ஏன்னா புடிச்சிக்க மாட்டேங்க அப்படின்னு காவ வந்து கத்திருக்கான். நோ அப்பவே விடணும், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல தள்ளி விட்டுருக்கான். இவனுக்கு ரெண்டு பேருக்குள்ளே இப்படி ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்க நேரத்துல நோவோட அப்பா அங்க வந்துடுறாரு. நோ என்னன்னா அவனோட அப்பா பார்த்தவொடனே அவனுக்கும் இதுக்கு ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி நல்ல பையன் மாதிரி ஒதுங்கி நின்றுதான். அவனோட அப்பா வந்து இப்ப காவையே தான் பாக்குறாரு. காவை பார்த்தவனே, சார் நீங்க நினைக்கிற மாதிரி உதவி இல்ல சார், என்ன நினைச்சு நோ சொல்லுங்க சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு பதட்டமா பேசிட்டு போயிடுறான். இது பெட்டி
அவளோட மெமரிஸா இருக்கிற எல்லா போட்டோஸையும் கிழிச்சு தூக்கி எறிஞ்சு அழு அழுனு அழுதுருக்கான். காவோட நம்பரையும் பிளாக் பண்ணிருக்கான். காவ பெட்டிக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். பெட்டி நம்பரை பிளாக் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே காவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழு அழுனு அழுதுருக்கான். காவோட நினைப்பு வந்து இன்னொரு சுத்தமா இருக்கவே கூடாது அப்படிங்கறதுக்காக சிஸ்டம் உள்ள போட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும் பெட்டி நினைக்கிறான். இருந்தாலும் ஒரு நிமிஷம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட மனசு சொல்லுது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா அவனோட மூளையும் கையும் கேட்கவே மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் கா கூட இருந்த எல்லா ஸ்வீட்டான மெமரிஸும் யோசித்து பார்த்துட்டு ஃபைல்ஸ் வந்து டிராஸ் கிட்ட வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கான். அப்பயும் பெட்டியோட மனசு வந்து வேண்டாம் தான் சொல்லுது. இருந்தாலும் அவன் மனசு பேச்சு கேட்கவே இல்லை. டோட்டலா எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுருதான். நீ கா வந்து என் வாழ்க்கையில இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறான். இவனுங்க லவ் ஸ்டோரி தான் இவ்வளவு மோசமா போதுன்னு பார்த்தா நம்ம கதையோட செகண்ட் ஹீரோஸோட லவ் ஸ்டோரி வந்து அதை விட மோசமா போயிருக்குது. டேசன் மார்க்கிட்ட போய் மன்னிப்பு கேளுண்டா. அவன் தான் அன்னைக்கு எந்த தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சுல. பிறகு என்னடா சாரின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டுதான் தொலையண்டா அப்படின்னு ட்ரெயின் ஊத்திட்டே இருக்கான். இந்த சன் பையனா அவ்வளவு ஃபீல் பண்ணானே. சரி அமைதியா பேசுவான்னு பார்த்தா அவன் தான் ஆரம்பிச்சான். முடிச்சு வச்சாங்க. அவன் எப்பயுமே எல்லாருக்கும் தொல்லை மட்டும் தானே கொடுப்பான் அப்படின்னு சன் வந்து சொல்லியிருக்கான். உயிர் நண்பனை இப்படி பேசுறத பார்த்துட்டு ரெயின் பொங்கி எழுதுறான். டேய் அட்லீஸ்ட் அவன் எப்படி இருக்கானாச்சும் கேளண்டா அப்படின்னு சொன்னா சன் மனசுல ஈரமே இல்லாம நான் எதிர அவன்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த ஒரு வார்த்தையை கேட்ட பிறகு ரெயினுக்கு டென்ஷன் தலைக்கேறுது. அந்த திட்டு திட்டுறான். ரெயின் நான் ஒன்னைண்டா என்கிட்ட பார்த்த பேசு அப்படின்னு சன் சொல்லியிருக்கான். டேய் நீ வயசுல மூத்தவே அப்படிங்கிறதுக்காக நீ பண்ற எல்லாமே சரின்னு ஆயிராதுடா. ஒரு மன்னிப்பு கேட்க சொன்னா இப்படி பேசுறியடா அப்படின்னு ரெயின் வாய்க்கு வந்தா திட்டிட்டு போயிடுறான். டே ரெயின் இப்பதானே உருப்படியா பேசிருக்கேன். இதுக்கு பிறகாச்சும் சன்னோட மனசு மாறுதான்னு தெரியலையே. இப்ப சன்னுக்கு வந்து மார்க் கூட இருந்த ஸ்வீட்டான மெமரிஸோட நடந்து ஒரு கேஃபே வழி வந்து நிக்கிறான். இந்த கேஃபேல தானே காபி பீன்ஸ் வந்து எங்க இருந்து வாங்குறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க ரெண்டு பேரும் பெரிய தில்லாலங்கடி வேலையே பண்ணிருப்பாங்க. அதுதான் சன்னுக்கு வந்து இப்ப ஞாபகம் வருது. அதே ஞாபகத்தோட உள்ள போயிருக்க வேண்டியதானே சன்னு. உன்னோட சண்டை கோழி உள்ளதான் வேலை பார்க்குது. மார்க்கும் யார் இது சன்னா அப்படின்னு வெளியே பாக்குறான். அதுக்குள்ளே சனுக்கு போன் வந்தது. போனை பேசிக்கிட்டே முகத்தை மறைச்சிட்டு போயிடுறான். ரெண்டு பேர்த்தையும் ஏதோ ஒன்று ஈர்க்குது. ஆனால் முழுசாக ஈர்க்க மாட்டேங்குதுப்பா. சன் இப்போ கிட்டியோட ஷாப்பு தான் வந்திருக்கான். கிட்டி வந்து புதுசாக ஒரு ஃப்ளவர் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கா. இந்த கதையில் வர ஒவ்வொரு பொண்ணும் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்பெஷலாக தான் இருக்காங்க. சாண்டியாக இருக்கட்டும், மேனவாக இருக்கட்டும், இல்லை கிட்டியாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் ஸ்பெஷலாக தான் இருக்காங்க. ஒரு பிஎஸ் ஸ்டோரியில் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து அங்கங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே. இதெல்லாம் பெரிய விஷயம்தான்ப்பா. கிட்டி இப்போ ஒரு பொக்கையை வந்து சன் கையில் கொடுத்து அதுக்கு ரிப்பன் வந்து போட்டுட்டு இருக்கான். சன் இதை பார்த்தோன்னே பொக்கே ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கான். டே சன்னு பண்ணது யாருடா? கிட்டிங்க அழகான பொண்ணுடா, அழகா தானே இருக்கும். இந்த பொக்கே வந்து இவ்வளோ அழகா இருக்க இன்னொரு காரணமும் இருக்கு தெரியுமா? இந்த பொக்கே வந்து ஒரு கேக் கப்பல்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கேன். நீ மட்டும் இப்போ ஓகேன்னு சொல்றா சன்னு. ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து எங்கெல்லாம் அழகான பூ இருக்கோ அத்தனை இடத்துல இருந்து பூவை கொண்டு வந்து உன் கல்யாணத்துல மாப்பிள்ள தோழிய நான் குமிக்கிறேன் அப்படின்னு கிட்டி வந்து ரொம்ப ஹாப்பியா பேசியிருக்கா. சன் என்னன்னா என்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவான், எப்போ பார்த்தாலும் கூட இருக்கவங்கள திட்டிக்கிட்டே இருக்கேன், இப்படி இருந்தா என்ன யார் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு ரொம்ப விரக்தியா பேசுறான். ஏண்டா சன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணா சாரி கேட்டு சரண்டர் ஆக வேண்டியதுன்னு அப்படின்னு கிட்டி சொன்னான். மறுபடியும் இந்த சன் பையன் தான் நான் எந்த தப்பு பண்ணலையே, நான் எதுக்கு சாரி சொன்னோம் அப்படின்னு கேட்குறான். டே சன்னு காதல்னு வந்துருச்சுன்னா யார் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்லைடா, கேரிங் தானே முக்கியம். எப்படி பார்த்தாலும் உன் மேலதான் தப்பு, காலில் உழுது சரண்டர் ஆக வேண்டியதுன்னு அப்படின்னு கிட்டி அட்வைஸ் பண்றா. இப்பயும் சன் வந்து கிட்டி என்னோட கேஃபே வந்து டோட்டலா நாசம் ஆயிடுச்சு, இதெல்லாம் காரணம் யாரு? அந்த மார்க் தானே, அவன் மன்னிப்பு கேட்கணும், அடுத்து நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். டே சன்னு நீ இப்படியே பேசிருந்தேன்னு வையன், கடைசியில காதல் படத்துல கிளைமேக்ஸ்ல வருவார் பரத், அவரை விட மோசமா தானே சுத்த போற, ஒழுங்க போய் சரண்டர் ஆகிடா அப்படின்னு கிட்டியும் சொல்லியிருக்கா. அப்பயும் அவனுக்கு ஈகோ தடுத்துக்கிட்டுதான் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் மும்மரமும் இதை பத்தி பேசியிருக்கும் போதே அந்த கே கப்பல்ஸ் அவங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே சன்னுக்கு மூஞ்சில ஈய ஆடுது. உள்ளுக்குள்ள ஆசை இருக்குது, நமக்கும் இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்துடாதா அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனா என்ன பண்ண, பையனுக்கு தான் ஈகோ தடுக்குது. இப்ப இங்கிட்ட பார்த்தா காவ் வீட்டுக்கு அழுதுகிட்டே வரான். வீட்டுல வந்து தனியா இருட்டுலயே உட்காந்துருக்கான். அவன் இப்படி உட்காந்துருக்க பார்த்துட்டு ஏன்பா இருட்டுல இருக்கேன், சரி இரு நான் போய் லைட் போடுறேன் அப்படின்னு அம்மா வந்து சொல்றாங்க. அம்மா பிளீஸ் லைட் எல்லாம் போடாதீங்க, நான் சீக்கிரம் போயிடுறேன், நீங்க போய் தூங்குமா அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி பேசுறத பார்த்துட்டு காவ் என்னப்பா குடிச்சிருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க. இல்லம்மா கொஞ்சம் மூன்று குடிச்சேன் அவ்வளவுதான்மா அப்படின்னு சொல்றான். சரிப்பா இதுல என்ன பிரச்சனை இருக்கு, அம்மா எதுக்கு இதுக்கெல்லாம் கோவப்பட போறேன், குடும்பத்துக்காக நீ எப்படி உழைக்கிறேன் எனக்கு தெரியாதப்பா, உன்னோட லைஃப்னு ஒண்ணு இருக்குல்ல அதுல என்ஜாய்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு வேண்டாமாப்பா, தாராளமா என்ஜாய் பண்ணு, ஆனா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடு ஓகேயா அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல ஆண்டி, காவை திட்டாம அவனுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஆறுதலா நீங்களாச்சும் பேசுறீங்களே, பெட்டியோட அப்பா மாதிரி நீங்களும் ஒரு விதத்துல கிரேட் தான் போங்க,
காவோட அம்மா வந்து இப்ப இன்னொரு விஷயத்தையும் காவிட்ட வந்து சொல்றாங்க, அடுத்த வருஷம் வந்து அம்மாவுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருந்தாங்க. காவோ என்னன்னா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம கடமைக்குன்னு லைட்டா சிரிச்சுட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்றான். அம்மா நான் இப்ப உங்ககிட்ட இந்த நேரத்துல வந்து ஒரு விஷயம் சொல்றேன், நோ போதும் நான் டியூஷன் எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு காவோ சொல்றான். காவோட அம்மா வந்து ஏன் எதுக்கு அப்பெல்லாம் ரொம்ப டீப்பா கேள்வி கேட்காம புரியுதுப்போம், அவன் கொஞ்சம் தொல்லை தர பையன்தான், இட்ஸ் ஓகே விடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. காவ் இப்போ இன்னொரு ஹாப்பியான விஷயத்தையும் அவன் அம்மா கிட்ட வந்து சொல்றான். அவன் ஒரு ஸ்கூல்ல வந்து கொஞ்ச நாள் டீச்சிங் சொல்லி கொடுக்க போறதா சொல்லியிருக்கான். பரவாயில்ல காவ், நீங்க காதல் தோல்வியில் வந்து அதே இடத்துல தேங்கி நிக்காம அடுத்து என்ன பண்ணணும் அப்படி யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டீங்களே, இப்போ காவோட புண்பட்ட மனசுக்கு வந்து இந்த வேலை தான் கொஞ்சம் ஆதரவா இருக்குது, ஹாப்பியா வேலையில போய் சேர்றான். அவனுக்கு தற்சமயத்துக்கு காலேஜ்ல படிச்சுட்டே வேலை பார்க்குற மாதிரி இந்த ஒரு வேலை வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து பெட்டிக்கும் ஃபேஸ்புக் வழியா தெரியப்படுத்துறான். நம்ம காவை இன்னும் கொஞ்சம் குசிப்படுத்துற மாதிரி ரெண்டு பசங்க வராங்க, அவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்தா குழந்தைத்தனமா இருக்குது. இவனுக்கு ரெண்டு பேரும் யாருன்னா காஸ் யூஆர் மை டிராமால வந்து மெயின் லீட்ல வந்து நடிச்சவங்க. டேரக்டர் வந்து நம்ம காவை குசிப்படுத்த கூப்பிட்டுருக்காரு போல இருக்கு. இவனுக்கு ரெண்டு பேரும் பேசுறது பார்க்கவும் காமெடியா தான் இருக்குது. ஒருத்தர் சொல்றான், டேய் இப்படிக்கா போய் அப்படிக்கா போனாதான் நான் தடவை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொருத்தர் என்னடா, டேய் இல்ல 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 இல்லடா தப்பா சொல்ற, அப்படிக்கா போய் இப்படிக்கா போனாதான் நான் தடவை வரும் அப்படின்னு பேசியிருக்கான். இவனுக்கு ரெண்டு பேரும் இப்படி பேசுறத பார்த்து காவ் சிரிச்சிருக்கான். காவ் முகத்துல வந்து இப்போதான் பல நாள் கழிச்சு சிரிப்பே பாக்குறோம். இப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணி இவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு காவ் கிட்ட போய் கேட்க போறாங்க. காவும் அப்படிக்காவும் இல்ல இப்படிக்காவும் இல்லப்பா, அந்த படியேறி போனாலே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பயும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே போறாங்க. காவ் இவனுக்கு பண்றதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். காவே இப்போதான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்குள்ளேயே காவ் இப்போ நீ எங்க இருக்க, ஸ்கூலுக்கு வா ஸ்கூலுக்கு வா அப்படின்னு காவோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க. அவனும் என்ன செய்ய ஏதாச்சும் அப்படின்னு பதறி போய் ஸ்கூல்ல உட்காந்துருக்கான். அந்த நோவோட அப்பா என்ன, டே காவ் இவனோட பையனை என்னடா பண்ண அப்படின்னு கேட்கறாரு. காவுக்கு ஒன்றும் புரியல, அந்த நோவு வந்து அவனோட அப்பா கிட்ட வந்து என்ன சொல்லி வச்சான்னு தெரியலையே அப்படின்னு தெரியாம திருதிரும் முடிச்சுட்டே இருக்கான். அந்த சிறுவன் என்னத்தை போட்டு விட்டுச்சுன்னு தெரியலையே, அதை பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட என்ன சொன்னான்னு பார்ப்போம். கவலைப்பாதீங்க, அடுத்த எபிசோட் குயிக்காவே பார்த்துடலாம். ஓகே, அடுத்த எபிசோட் வந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிச்சுங்க. அப்போதான் அடுத்த போகிற எபிசோட் வந்து குயிக்காக உங்களை வந்து ரீச் ஆகும். நான் அடுத்த எபிசோட் வந்து உங்களுக்கு பண்ணுறேன்.